இப்போ வந்து நம்ம நாட்டுக்கோழி வந்து முட்டை போட ஆரம்பிச்சு 17 நாள் ஆயிடுச்சு. அதில் வந்து 15 முட்டை போட்டுச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு வந்து. அதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 2 முட்டையையும் கடைசியாக போட்ட 2 முட்டையும் நம்ம வந்து பொறிச்சு சாப்பிட்டாச்சு. அது ஏன்னு சொல்லி ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கு. ஏன்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அந்த மாதிரி நடக்கும். அது ஏன்னு சொல்லி ஃபுல் வீடியோ வந்து நான் போகிறேன். இப்போ வந்து இதை எப்படி அடைக்குட்டி வைக்கிறது அப்படிங்கிற ப்ராசஸ்ஸை ஒன் பை ஒன்னா பார்ப்போம். நான் அடைக்குட்டி வைக்கிறதுக்கு ஏதாவது வெசல்ஸ் இந்த சீனா சட்டி அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நம்மள்கிட்ட இருக்கிறது இதே இருக்கு. ஸோ இதை நம்ம எப்படியாவது மாடிஃபை பண்ணி அடைக்குட்டி வச்சு. செகண்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அந்த பாடி டெம்பரேச்சர், அந்த கென்னோட பாடி டெம்பரேச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். டெம்பரேச்சர் லாஸ் வந்து எப்படி ஏற்படும்னா அந்த தரைவலியே அதிகமாக ஏற்படும். அதை வந்து தவிர்க்கிறதுக்காக வேண்டி நம்ம அந்த மணல் தவிடு இது மாதிரி யூஸ் பண்ணணும். ஏன்னா அது 21 நாள் அடைப்படுக்கிறப்ப அதோட அந்த டெண்டன்சி அந்த பாடி வெயிட் வந்து ரொம்ப கஷ்டப்படும் இறங்கி. ஸோ அதை வந்து தவிர்க்கிறக்காண்டி மண்ணை ஃபில் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம அந்த முட்டையை கலெக்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த வாலியத்தையும் பார்க்குறோம். பார்த்தோம்னா 17 முட்டை போட்டுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 2 முட்டையும் கடைசி 3 முட்டையும் பொறிச்சு சாப்பிட்டாச்சு. ஏன்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன்லாம் அது வந்து வீக்காக இருக்கும். ஸோ ரிமைனிங் இருக்க அந்த முட்டையை வந்து அடைக்குட்டி வைக்க போகிறோம். இதுக்கு ஒரு ஸ்டெப் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா நார்த் சவுத்தாக வைக்கணும். ஏன்னா அனிமல் போல் வெஜிடபிள் போல்னு சொல்லிட்டு 2 துருவங்கள் வந்து இந்த முட்டையில் இருக்கும். அந்த வயசாக இதை வைக்கணும். நார்த் சவுத்தை நோக்கி வைக்கணும். கிழக்கு நோக்கி இந்த ஆணி இந்த மிளகா இதெல்லாம் வந்து அந்த காலத்துக்காரங்க ஒரு ஃபார்மாலிட்டி காண்டி போடுவாங்க. ஃபார்மாலிட்டியும் கிடையாது, ஏதாவது சயின்டிஃபிக் ரீசன் இருக்கலாம். ஏன்னா முன்னோர்கள்லாம் முட்டாள்கள் கிடையாது. ஸோ இதையும் நம்ம போட்டுக்கலாம். முட்டையை எடுத்து வைக்க போகிறோம். எப்படின்னா நார்த்து சவுத்தா எடுத்து வை முட்டைய. இப்போ வந்து டோட்டலாக இதில் பார்த்தோம்னா 10 முட்டை இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஒத்தப்படை, அதாவது ஆட் நம்பரில் தான் வைக்கணும். ஈவன் நம்பரில் வைக்கக்கூடாது. ஏன்னா இந்த மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி வர்றப்ப பேராக இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்ணிடணும். இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ரீசனு. இதுக்கு ஒரு ஃபுல் லென்த்தியான வீடியோ வேணும். ஸோ இதுலேருந்து ரிமூவ் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்தோம்னா 9, 6, 9 முட்டை வச்சுருக்கோம். ஸோ இப்போ தூக்கி கோழியை வந்து அடை வைக்க போகிறோம். இது பேராமேக்னட்டிக் டயாமேக்னட்டிக் அந்த ப்ராப்பர்ட்டியை நடத்துகிறப்ப இதை நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ துருவங்கள் அனிமல் போல் வெஜிடபிள் போல்னு ரெண்டு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம நார்த் சவுத்தாக வச்சுருக்கோம். இதுக்கெல்லாம் மெயினான கரெக்டான ரிசர்ச் லெவலில் இருக்க சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது. அதை வந்து ஃபுல் வீடியோவாக பார்ப்போம். இப்போ வந்து நார்த் சவுத்தாக வச்சாச்சு. ஒரே இதை எதிர்க்கிற மாதிரி வைக்கக்கூடாது. ஏன்னா அனிமல் போல் வெஜிடபிள் போலும் ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடாது. அது ஒரு வளர்ச்சியை ஒரு எம்பிரியாலஜி அந்த ஒரு கரு வளர்றதை வந்து இன்னொரு கரு வந்து தடுக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி வைக்கணும். நார்த்து சவுத்து நார்த்து சவுத்து நார்த்து சவுத்து இந்த மாதிரி வைக்கணும். அது ஒத்த படையிலேயே வைக்கணும். கரெக்டாக 9 முட்டை இருக்குது. இப்போ வந்து கோழியை வந்து தூக்கி அடை வைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம முட்டையை வந்து ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த கோழியை அதாவே ஆட்டோமேட்டிக்காக அதோட பிளேஸில் இது பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து பியூரான நாட்டுக்கோழி. அதுக்கு எல்லா அறிவுமே இருக்கும். சிலந்தி எப்படி வளர்க்கெடுத்தோ அதை மாதிரி இன்னராகவே அந்த உள்ளவே அதோட இன்டீரியராகவே அதோட அந்த ஜீன்ஸ் வந்து அந்த மாதிரி ஸ்கீமா வந்து அந்த மாதிரி டெவலப் ஆகிருக்கும். இனி வந்து இது வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணும். கடைசி 10 நாளைக்கு எந்திரிக்கவே செய்யாது. ஸோ அதோட ஃபுட்டெல்லாம் கரெக்டாக தான் இருக்கணும். டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் அடுத்து நல்லா பார்க்கணும். இது வந்து குளிர்காலத்தில் அடைக்குட்டி வைக்கிறோம். ஸோ அதுலேயே செலக்ட் பண்ணும் எந்த குஞ்சை நல்லா பொறுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அடைக்குட்டி வச்சுக்கோம்.